நம்ம பார்க்க போகிறது சுக ஆகிறதுக்கான வழிமுறைகள் தான் நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சுகப்பிரசவங்கிறது பிரசவம்ங்கிறது பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல குழந்தை வெளிவர வரைக்கும் இருக்கிற வழியும் வேதனையும் தான் இருக்கும் மற்றபடி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க ரெண்டு நாள் கழித்து நீங்க எல்லாமே நீங்க நார்மலாக வேலையெல்லாம் செய்யலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அது சுகப்பிரசவம் ஆன உடனே நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் பால் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஆனா வந்து நீங்க அறுவை சிகிச்சை செஞ்சு நீங்க குழந்தைய எழுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வழி வேதனையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷமாவது நீடிச்சிருக்கும் ஏன்னா புண்கள் ஆறாகாது உங்களால் குழிஞ்சு நின்று எந்த வேலையும் செய்ய முடியாது அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு மாசமாவது பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பால் கொடுக்கறதுமே வந்து பார்த்தீங்கன்னா போகும் இதனால் வந்து நீங்கள் சுகப்பிரசவம் தான் வந்து சாலை சிறந்தது பார்த்திங்கன்னா அதுக்கான டிப்ஸ் தான் நீங்கள் சொல்ல போகிறேன் நீங்கள் உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகணும் விருப்பம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நடப்பயிற்சி வந்து ப நீங்கள் வந்து நாலாம் மாதத்துலேருந்தே நீங்கள் வந்து நீங்கள் நடப்பயிற்சி செய்யணும் நடப்பயிற்சி பார்த்தீங்கன்னா அது வந்து நாலாம் மாதத்துல ஒரு பத்து நிமிஷமாவது நீங்கள் நடப்பயிற்சி செய்யணும் அதுக்கப்புறம் ஆறாம் மாசத்துல ஒரு அரை மணி நேரம் ஒன்பதாம் மாசத்துல ஒரு முக்கால் மணி நேரம் நடைப்பயிற்சி நீங்க வந்து டெய்லியும் வந்து அதாவது தினந்தோறும் நீங்க செய்யணும் நடந்துட்டே இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சுகப்பிரசவம் ஆகும் அந்த எலும்புகள்லாம் வந்து வலுவலு அதாவது இடம் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்பயுமே உட்காந்து எந்திரிக்கமே அதாவது மூணாம் மாதத்துக்கு அப்புறமேட்டு நீங்கள் கீழே தான் உட்காரணும் அப்புறம் எழுந்திருக்கணும் நீங்கள் பெட்டில் உட்காரதோ இல்லை சோபாவில் உட்காரதோ இல்லை பெஞ்சில் உட்காரதோ அந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யக்கூடாது உட்காந்து சாப்பிட்டா கூட கீழே உட்காந்து தான் சாப்பிடணும் கீழே தான் உட்காந்து எழுந்திருக்கணும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு வேலைகளை நீங்களே செய்யணும் தான் குனிஞ்சு நினைஞ்சி செய்யும் தான் அந்த இடுப்பு எலும்புகள்லாம் பார்த்திங்கன்னா பெரிதாக ஆக்கப்படும் அப்ப வந்து உங்களுக்கு வந்து குழந்தை வந்து சீக்கிரமா அது வெளியில வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான யோகாக்கள்லாம் அதிகமா இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழாம் மாசத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒன்பதாவது மாசத்துல பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட்டில் அதாவது பாம்பே டாய்லெட்டில் கீழே உட்காந்து எழுந்திரிக்கிற மாதிரி ஆசனம் வந்து நீங்கள் உட்காந்து அது டாய்லெட்டில் உட்கார மாதிரி உட்காந்து எழுந்திருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாம் மாதத்துலேருந்து நீங்கள் வந்து அத்திப்பழம் தான் நீங்கள் சாப்பிட்லாம் அத்திப்பழத்தையும் நீங்கள் அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது நீங்கள் ஓரளவுக்கு நாலு அஞ்சு அத்திப்பழம் எடுத்துக்கலாம் ஆனால் அது ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அத்திப்பழம் வாங்கினீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து நைட்டே நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிட்டீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அதிர்சம் மாதிரி பெருசாயிடும் அதை நீங்கள் அப்போ சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்திங்கன்னா உளுத்தங்கஞ்சி நீங்கள் ஏழாம் மாதத்துலேருந்து நீங்கள் சாப்பிட்லாம் அதாவது தினமும் கூட நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் கூட நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து இந்த இடுப்பு எழும்பெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காகி உங்களுக்கு இடம் கொடுக்கும் ஆனால் ஒன்பதாம் மாசத்துல இருந்து நீங்கள் ஜீரகத்தை வறுத்து அதை வந்து நீங்க தண்ணியில் குதிக்கிற தண்ணியில் போட்டு காய்ச்சி நீங்க வந்து ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும் அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன அமைதி அதிகமாக இருக்கணும் அந்த சமயத்தில் ரொம்ப டிப்ரெஷனாக அது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகாது உங்களுக்கு வந்து மன அமைதியோட நீங்கள் இருந்தீங்கன்னா சுகப்பிரசவம் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலி ஏற்பட்ட உடனே அதாவது உங்களுக்கு வலி ஒரு வழி வந்த உடனே அது ஒம்பதாம் மாதத்தில் வலி வந்த உடனே நீங்கள் சோம்பம் வந்து வறுத்து அதை வந்து தண்ணியில் காய்ச்சி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வலி வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதே சமயம் சுகப்பிரசவம் ஆகும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் உங்களுக்கு விருப்பமான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ